அமேசன் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் சுனாமி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் புவியியலாளர் சந்திரசேகரன். வணக்கம். வணக்கம். சுனாமி இந்த எடுத்து சொல்லுங்க. இந்த சுனாமி என்ற வார்த்தையே ஒரு காலத்தில் வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது. இந்த வார்த்தை 2004 டிசம்பர் மாதம் 24 ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். சுனாமி அப்படின்னா என்ன? அது ஒரு கடற்கரை அலை, கடற்கரை உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய, கடல் உள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வால் கடல் மேல்புறத்தில் வந்து இருக்கக்கூடிய தரைப்பகுதியை தாக்கக்கூடிய ஒரு அலை அப்படின்னு சொல்கிறோம். பேரலை, ஆழிப்பேரலை அப்படின்னா அதுக்கு தமிழில் நம்ம பெயர் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்கே ஆரம்பிச்சது? 2400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடலினுடைய அடிப்பகுதி ஒரு 45 கிலோமீட்டருக்கு கீழே அந்த எர்த் கிரஸ்டோடைய எண்டில் சுமத்ரா தீவில் ரெண்டு பிளேட்டு மோதிக்குதான். நிலத்தட்டுகள் ஒரு தட்டோடு ஒரு தட்டு மோதுகிற போது அது மோதிய விசை, இப்போ மின்சாரம் எப்படி நம்ம ஒரு லைனில் கொண்டுட்டு வரோமோ அந்த மாதிரி அந்த விசை தண்ணிக்குள்ளேயே அப்படியே டிராவல் ஆகி 2400 கிலோமீட்டரை சுமார் 7 மணி நேரத்தில் அது கடந்து வந்து கடற்கரையை தாக்கியது. அதுவும் இந்திய பூமியின் கீழ் தட்டுக்கள் உரசும் பொழுது அல்லது மோதும் பொழுது மாறுபடும் பொழுது ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் வெளிப்பாடாக நீர் அலைகள் அது கடற்கரை ஓரத்தில் இருக்க நீரலைகள். இப்போ நீங்கள் கடலுக்குள்ளே அன்றைக்கி இருந்தவங்களெல்லாம் ட்ராவல் பண்ணவங்களெல்லாம் கேட்டால் கடல் அப்படி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு கடத்தியாக இருந்திருக்கு. கடல் நீர் வந்து ஒரு கடத்தியாக இருக்கிறது, விசையை வந்து கடத்தியாக மாறியிருக்கு. அது கடற்கரை ஓரத்தில் வரும்போது கடலும் நிலப்பகுதியும் சேருகின்ற இடத்துல அது அப்படியே அலையாக மாறி அந்த அலையினுடைய வேகம் என்ன அளவுக்கு வந்துச்சு, எவ்வளோ அடி உயரம் போணுச்சு, அதனால் தமிழகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு, தமிழகத்தை நீங்களாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏற்பட்ட இழப்புகளை இன்ன வரைக்கும் நம்மளால ஈடு செய்ய முடிந்திருக்கிறதா, அந்த ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பினுடைய நிகழ்வுகளை இன்ன வரைக்கும் அந்த வடுகள் தெரிகிறது. ஆனா பாருங்க, அந்த தமிழகத்தினுடைய இந்த எல்லையில இருக்கிற பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதியில பிரெஞ்சுக்காரங்க கையில இருந்தப்ப அதுக்கு ஒரு சுவரே 12 கிலோமீட்டர் கட்டியிருக்கான். கடல் வேற, நிலம் வேற, அது தனியா பிரிக்கணுங்கிற மாதிரி ஒரு சுவர் இருக்கு. அதையெல்லாம் மீறி இந்த நிகழ்வுகள் நடந்தது. ஆனா கடல் அந்த சுனாமி நிகழ்வு ஏற்பட்ட பொழுது மனிதனுக்கு ஏற்பட்ட நிகழ்வு இல்லை. கேஷுவலாக இருந்தவன் அப்படியே நீஞ்சி வெளியில் வந்துட்டான். ஒரு வீட்லேயோ மாடியிலேயோ உயர போய் நின்றவங்களாம் உயிரிழப்பு ஏற்பட்டது. மிக பெரும் உயிரிழப்பை பேரிடர் மேலாண்மை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஒரு கற்றுக் கொடுத்த நிகழ்வும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன, மனிதர்கள் எப்படி உதவி செய்கிறார்கள், பாரம்பரிய நிகழ்வு என்ன என்பதை பார்ப்பதற்கும் அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தாலும், அந்த சுனாமி என்ற நிகழ்வு இந்த பூமியில் கடற்கரை ஓரங்களில் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய பேரிடர் நிகழ்வாகும். அந்த பேரிடர் நிகழ்வுகளை தடுப்பதற்கு அந்தந்த வேலை அப்படிங்க பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் அலையாத்தி காடுகள். அப்போ அலை வருதுன்னா அலையையும் நீரையும் எப்படி பிரித்து விடலாம், அலையையும் நீரும் சேருகின்ற பொழுது காற்று அதனுடைய விசையை காமிக்குது. அப்போ காற்று அதுலேருந்து பிரித்து எடுத்தாச்சுனாக்கா அந்த நிகழ்வு நடக்காது. அப்போ சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய பரங்கப்பேட்டையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் இந்த நிகழ்வால் பெரிய பாதிப்பு இல்லை. காரணம் அங்க அலையாத்தி காடுகள் அந்த துறைமுக பகுதியில் இருந்திருக்கு. அப்ப கடற்கரை ஓரத்தில் அலையாத்தி காடுகள்ங்கிற போன்ற மரங்கள் வந்து நம்ம சுத்தி வளர்த்தாகணும். அப்படி மரங்கள் இருந்தாதான் இந்த மாதிரி நிகழ்வுகளை இருந்து நாம் தப்பிக்க முடியும். த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன் சுனாமி அண்ட் அதர் மரைன் டிரான்ஸ்கிரஷன், கடல் சீற்றத்தால் ஏற்படக்கூடியதுல மனுஷன் எப்படி காப்பாத்திக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த அலையாத்தி காடுகள் என்பதை கடலூர் மாவட்டம், கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி இந்த பகுதிகளெல்லாம் நிறைய வளர்க்க வேண்டும் என்ற புவியியலாளருடைய புது கருத்தாகும். தயவுசெய்து பொதுமக்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த கழிமுக துவாரங்களில் இந்த அலையாத்தி காடுகளை நிறைய நாம் வளர்க்க வேண்டும், இருக்கின்றவைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். நிலத்தட்டு மாறுபாட்டால் ஏற்படக்கூடிய விசையின் அழுத்தத்தால் கடல் அலை பேர் அலையாக மாறி கடல் நிலப்பரப்பிலிருந்து மனிதர் வாழக்கூடிய நிலப்பரப்பிற்கு மிகப்பெரிய ஆழிப்பேரலையாக வந்தது. கிடைப்பதெல்லாம் வாரி சுருட்டி கடல் அன்னையுள் சென்று விட்டார்கள். பல கோடி பேர் மரித்தார்கள், இறந்தார்கள், காணாமல் போனார்கள். ஆனால் அந்த பேரலை எவ்வாறு உருவானது என்பது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சுனாமி குறித்து எடுத்துரைத்த புவியியலாளர் சந்திரசேகரனுடன் விஜயகுமார்.